வெல்கம் டு நவிதாலஜி. இன்றைக்கி நம்ம போகிறது வந்து ட்ரெக்கிங்கு. டே சிக்ஸில் தான் இருக்கோம். ஈவினிங் போல் வந்து க்ரூஸ் முடிச்சுட்டு நேராக ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு நாலு பேர் கொண்ட குழு வந்துட்டோம். எங்கன்னா ட்ரெக்கிங் வந்து லொக்கேஷன் பேர் வந்து லேக் மரியன் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் ஒரு அஞ்சு பேர் மட்டும் கிளம்பி வந்துட்டோம் இங்கே ட்ரெக் பண்ணலான்னு சொல்லிட்டு. டோட்டல் வந்து ட்ரெக்கிங் ஹவர்ஸ் வந்து 3 hoursன்னு போட்டிருந்துச்சு. அப்பு ஹில் கிளைம் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்குண்டான டைமு. இங்கே அந்த பாலத்து மூலமாக நடந்து போயிட்டுருந்தோம். அந்த பாலம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நாலு பேர் நடந்து போயிட்டு இருந்தாலும் ரொம்ப ஆடிட்டே இருந்துச்சு. அப்புறம் சைட்லெல்லாம் பார்த்தோம்னா வாட்டர் ரொம்ப பியூராக இருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக வாட்டர் வந்து டைரெக்டாக மவுண்டெயின்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி நல்லா இருந்துச்சு. வியூவெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தோம். மேலே ஏற ஏற வந்து ரோடு வந்து மாதிரி போட்ட மாதிரி ஸ்மால் கிராவல்ஸ் போட்டிருந்தாங்க. நடக்கிறதுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அந்த ஃபால்ஸ் மாதிரி வந்த தண்ணியை வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அதை ரெண்டையும் வீடியோ எடுத்துகிட்டு நடந்து போயிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த வீடியோ எடுக்கும்போது சைடில் வந்து அந்த வாட்டர் ஃபாலோட சவுண்டும் கேப்சர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். அதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த சவுண்டு கேட்டுகிட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே சவுண்டு கேட்டுகிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். இங்கே ஒரு இடத்துல வந்தோம்னா பாதி தூரம் தாண்டிட்டோம் அப்படின்னு வந்துச்சு. 1.5 hour மோர்னு காமிச்சுது. என்னடா இது, இருட்ட போகுது. சன்செட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே நின்றுட்டு கொஞ்சம் தூரம் முக்கால்வாசி தூரம் நடந்துட்டு அங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், சிவாங்கிறவர் எங்கெங்கே போயிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஞ்சராக இருக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு இழுத்துட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோம். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகும்போதே வந்து சன் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் கீழே இறங்கும் போது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு லொக்கேஷன் இருந்துச்சு. அந்த லொக்கேஷனில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே நின்றுட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நல்லா ஏதோ சாதித்த மாதிரி, ஃபுல்லாக ஏறி சாதித்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போஸ் கொடுத்துட்டு இருந்தேன் நான். அப்புறம் பசங்களும் நின்று போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக ஏறலைனாலும் அந்த ட்ரிப்பு வந்து மேலே வரைக்கும் ஏறிட்டு முடிஞ்ச அளவுக்கு சன்செட்டுக்கு முன்னாடி கீழே இறங்கிலான்னு சொல்லிட்டு இறங்கி கீழே வந்துட்டோம். ஒரு வழியாக கீழே இறங்கி ரீச் ஆகி வண்டியிலேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே என்ன நடக்குதுங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நவிதாலஜிக்கு.